ஆட்டோ நிறுத்துப்பா நிறுத்துப்பா. என்னம்மா பாமா, என்னம்மா இந்த பக்கம் எல்லி சாப்பிடுமா? அண்ணா ஒரு எல்லி சீவுனா. டேய் கழனி, எதுக்குடா என் தலையை சீவு சொல்லு. அம்மா என்னம்மா, நீ என்ன தேடி சண்டை போடணுன்னு வந்திருக்கியா? ஆமாடா, உங்ககிட்ட சண்டை போடுறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லை பாரு. ஆமா, தெரியாம தான் கேட்கறேன். வீட்டை விட்டு துரத்துனாலும் நீ அடங்கவே மாட்டியா? வீதிக்கு வந்தாலும் என் குடும்பத்தை கெடுக்கறத நிறுத்தவே மாட்டியாடா? இங்க வானம் ஏதாவது பாத்துட்டு இருக்காங்கம்மா. டேய் பாக்கட்டும்டா, நல்லா பாக்கட்டுமே. நீ நாலு பேருக்கு முன்னாடி தானே ஏ மர்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்த. நீ யாரடா ஏ மர்மகளை கேள்வி கேக்குறதுக்கு? ஓ, நீங்க அதை பத்தி கேக்குறீங்களா? அண்ணிட்ட சத்த போடுறது என்னமா தப்பு இருக்குது? லாவணியோ தப்பான ஒருத்தரும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவ தப்பான ஆளுக்கு கல்யாணம் பண்றாளோ இல்ல சரியான ஆளுக்கு கல்யாணம் பண்றாளோ ஏ குடும்ப விஷயத்துல தலையிடத்துக்கு நீ யாரடா? அவ ஏ மருமக, ஏ மகளுக்கு மாப்பிள்ள பாக்குற உரிமை அவளுக்கு இருக்கு. அத தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? என்னமா பேசுறீங்க? உரிமை இருக்குன்றதுக்காக லாவணி ஒரு மட்டமான குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா? டேய், உன்னை விட மட்டமான ஒருத்தன் ஊருக்குள்ள எவன்டா இருக்கா? என்னையும் என் மகளையும் வெட்டி போடாமலே சாகடிச்சிட்டு வந்தவன் தானடா நீ? என்னமா ஏமா, எம்எல் இருக்க கோத்தனால லாவணியோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க? அண்ணி உங்களுக்கு நல்லது பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க லாவணிய வாழ்க்கைக்கு பண்ற துரோகம் இல்லையா? நீ அவன் மேல இருக்க அக்கறையில பேசலடா. நானும் என் மகளும் அந்த வீட்டுல இருக்க கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்த. என் மருமக கிட்ட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து எங்களை பிரிக்கலாம்னு பாக்குற, இதானே உன் சூழ்ச்சி? சூழ்ச்சி அதுன்னு பேசி சும்மா உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. உன்கிட்ட விளக்கம் கேட்கறதுக்கு ஒண்ணு நான் இங்க வரல. ஒழுங்கா என் மருமக கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. பண்ணது தப்புதான் சொல்லி அவ கால வந்து விழு. நான் இதுமா கால விழணும்? என்னால மன்னிப்புல கேட்க முடியாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்க எங்கேயோ போற பீடையில என்கிட்ட வந்து பேச வருது. இத பாருடா, நான் ஓரளவுக்குதான் பொறுமையா இருப்பேன். நீ வரம்பு மீறி போனேன்னு வச்சுக்க, உன் மௌன மரியாதை இங்கேயே போக வச்சிருவேன். வாடா, வந்து கேளுடா. வா, வீட்ல போய் போடுங்கம்மா சண்டைய. வயசு பிள்ளைய ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. யாரியா இவனா? இவன் பண்ண காரியத்துக்கு இந்த அருவாள் எடுத்துதான் வெட்டி போடணும். இதோ நிக்கிறாளே இவளை. உனக்கு பிரச்சனை? நான் உன் வீட்டுக்கு வந்து மருமை கிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிச்சு நிக்கணும், அதானே? வரமா போமா. டேய், நானா உன தலை குனிய வைக்கிறேன்? இத பாருடா, ஊர்ல நான் தலை குனியறதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. நீ தாண்டா எங்களை தலை குனிய வச்சிருக்க. வக்கீல் நோட்டீஸா? யார் அனுப்பிச்சது? நீ ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு ஓடி வந்துட்டல்ல, அந்த மகராசன் தான் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நீ எங்கேடா கெட்டு ஒழிடா. எங்க குடும்ப விஷயத்துல இனிமே நீ தலையிடாத. ஒழுங்கா வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு. நீ போ, நான் வரேன். இத பாரு, நீ மன்னிப்பு கேட்காம மட்டும் இரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இத பாருறா, இனிமே உன்னால என் குடும்பத்துக்கு ஒரு சின்ன அவமானம் வந்தா கூட உன் பேரை சொல்லி நான் ஆண்டுகிட்டு சாவேன். அப்புறம் அம்மாவை கொண்டவங்கிற பழியோட தான் நீ சுத்திட்டு இருக்கணும். நினைச்சேன் சாரோட அப்பா தான். என்னங்க நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க? 1 கோடி ரூபாய்க்கு நாம எங்க போறது? அத பத்தில நீ ஒண்ணும் கவலைப்படாத. காசு கேக்குறது உங்க நோக்கம் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ விடாம இருக்கதான் இப்படிலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன். இதை உள்ள வை. எவ்வளவு ஆச்சு? 30 ரூபாய் தம்பி. தானே வா. Thank you.
மை காட். அக்கா கல்யாணம் ஆனதை மட்டும்தான் சொன்னாங்க. துளசி சந்தோஷமா இல்லை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொல்றத பார்த்தா சோ சேட். துளசியோட கல்யாண வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா? இப்ப மட்டும் இல்லை, சின்ன வயசுல இருந்து அவ கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சேன், ஆனா எதுவுமே மாறவே இல்லை. மாறும், கண்டிப்பா மாறும். துளசி கிட்ட ஒரு ஹானஸ்ட் பரிசுத்தம் இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்களா மாத்திர ஒரு பக்கம் இருக்கு. என்ன எடுத்துக்கங்க, காசு பணம் கர்வம் அந்தஸ்துன்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த அந்த வேலாயுதத்தை வேற மாதிரி மனுஷனா, ஐ மீன் நல்ல மனுஷனா மாத்தினதே துளசி தானே? எனக்கா சொல்றீங்க? ஆமாங்க, வேலாயுதத்தை புது மாதிரி மனுஷனா இப்பதான் நான் பாக்குறேன். வயசுக்கு தகுந்த பக்குவம் இவனுக்கு வந்ததே துளசியாலதான். இவன் வந்து குட்டைய குழப்புவான் பார்த்தா கோயில் கட்டி கும்பிடுவான் போல இருக்கு. இவனை எல்லாம் யாரு நல்லவன மாற சொன்னது? எங்க துளசி என்ன காணோம்? வந்துருவாமா, மாப்பிள்ள காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. தமிழ் ரொம்ப துணிச்சலான பையன், துளசிக்கு ஏத்த ஜோடி. துளசியோட நல்ல மனசு, மாப்பிள்ளையோட இளமை வேகம் ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? நாசமா தான் போகும். ஊரே அவங்கள கொண்டாட போகுது. எங்க சார், போன இடத்துல அவளை புரிஞ்சிக்கவே இல்ல. அவ மாமியார் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. துளசி அவங்களையும் நல்லபடியா மாத்திருவா. என்ன தம்பி சொல்ற? ஆமாக்கா, துளசியால அதுவும் முடியும். நீங்க வேணா பாருங்களேன், துளசிய புகுந்த வீட்டுல கொண்டாட போறாங்க. அந்த அளவுக்கு துளசியோட வாழ்க்கை மாறப்போகுது. துளசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேட்க கூடாதவங்க பேச்ச கேட்டு அரக்க குணத்தோட இருந்த என்ன மனுஷனா மாத்தினதே துளசி தானே. அப்புறம் என்ன மாணிக்கம், நீங்க நானு அக்கா எல்லாரும் மாறலையா? அதே மாதிரியே அவங்க மாமியார் வீட்டில் இருக்கிற எல்லார் மனசையும் துளசி மாத்திரும். அப்புறம் என்ன, எல்லாருமே சேர்ந்து துளசிக்கு ரசிகர் பண்றவங்க அப்படிதான். துளசியால் மனம் திருந்தியவர்கள் சங்கம். இது எப்படி இருக்கு? ஓ, உங்க பேரை விட்டல்ல, ஐ அம் சாரி. துளசி ரசிகர் மன்ற தலைவியே நீங்க தான், ஓகேயா? ஓ, ரசிகர் மன்ற தலைவின்னு சொன்னதுமே பேனர் கட்ட ஓடுறாங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கா ஐயா வாக்கம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க ஐயா. ஓ, மாப்பிள்ள வந்தாச்சா? வாங்க மாப்பிள்ள சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க? விஷ் யூ போத் எ ஹாப்பி மேரிட் அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன வாசலையே நின்று பேசிக்கிட்டு இருக்கமே, உள்ள வாங்க. வாங்க மாப்ள, வாங்க. You are very lucky young man. துளசி உங்களுக்கு கிடைச்சதே பெரிய அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சில பேர் தான் சந்தோஷப்படுவாங்க.
ஆனா நீங்க துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப ஐ மீன் வாழ்க்கை பூரா சந்தோஷப்பட போறீங்க. தேங்க்ஸ் சார். சாரி துளசி, உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேன், மனசு புண்படுற மாதிரி பேசியிருக்கேன், என்ன மன்னிக்கணும். ஐயோ சார், நான் சின்ன பொண்ணு, என்கிட்ட ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சின்ன பொண்ணுதாம்மா, ஆனா என்ன உண்மையா பெரிய மனுஷன் மாத்தினது நீதான். ஆமா, சாக கடந்த என்னை காப்பாத்தினது நீதான். என் உடம்புல ஓடுறதே உன்னோட ரத்தம், என்னோட இந்த நல்ல குணம் உன்னால வந்தது. நீ என்னோட ரெண்டாவது தாய். ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறது நம்மளோட கடமை தானே? அதான், அதனாலதான் நீ என்னோட தாய்னு சொன்ன. துளசி என்னோட மகன்னு சொல்லி நான் பெருமைப்பட, நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையே போதும் சார். நிஜத்தை தான் சொல்றேன், என் உடம்புல ஓடுறது துளசியோட ரத்தம் தான், அதான் என்ன இவ்வளவு நல்லவனா பேச வச்சிருக்கேன். குத்து வழக்கால அடிச்சதுமே செத்து தொலைஞ்சிருக்கலாம், இவன் உயிரோட வந்து உயிரை வாங்குறானே. அக்கா, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா? ஐயோ தம்பி, மறந்தே போயிட்டேன், இதை கொண்டு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க, வாங்கிக்கோங்க. அப்ப குத்து விளக்கால குத்துனா கோடி ரூபாய் தருவான் போல இருக்கே, கண்டிப்பா இவன் லூஸ் ஆயிட்டான். தமிழ், உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையாம மாமா சொன்னாரு. நீங்க எதுக்கு வீடு தேடுறீங்க? பெசன் நகர்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு, அங்க தங்கிக்கோங்க. புது கல்யாணம், பீச் ஹவுஸ், சந்தோஷமா இருங்க. ஐயோ வேணா சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்து வீடு தேடிட்டு இருக்காங்க, அம்மா மேல கோவத்துல இருக்காங்க, அது வரைக்கும் ஃப்ரெண்ட் வீட்லயே இருந்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் எங்க அம்மா என்ன மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏத்துப்பாங்க, எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் துளசியால மாத்த முடியும். சில பேரை பேசி திருத்துவாங்க, சில பேரை கண்ணால பார்த்து திருத்துவாங்க, அப்படி திருந்தாத ஜென்மங்களை குத்து விளக்கால அடிச்சே திருத்துவாங்க. சாரி சார். நீ எதுக்குமா சாரி சொல்லணும்? திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள குத்து விளக்கால அடிச்சுதான் திருத்தணும். என்ன சொல்ற? வெல் மிஸ் யங்மேன், நான் கிளம்புறேன். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளசியை பத்திரமா பாத்துக்கோங்க, துளசி உங்களோட பொக்கிஷம். நான் வரட்டுமா? வரேம்மா. வரேன், போயிட்டு வரேன். என்னப்பா, ஆளை பார்த்துட்டே இல்ல? அவன் தான் கச்சிதமா முடிச்சிருவீல்ல? எனக்கே தொழில்கள் தெரியா, ஆளை காமிச்சல, நான் முடிச்சிடும் போ. அவளை பார்த்துட்டியா? பார்த்துட்டு அவனே தான் முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.